புராண காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தன் வாழ்வதற்காக எந்த உச்சக்கட்டத்துக்கும் போகிறவங்க வரிசையில் சேது மட்டும் விதிவிலக்கா என்ன? வணக்கம். நேற்று நடந்த இரு ரவுடி கோஷ்டி மோதலில் பிரபல ரவுடி ஜோசப் மற்றும் வேலு கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் சங்கர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சார், இந்த ஃபைல், இந்த ஃபைல சம்பந்தப்பட்டவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம். இந்த அட்ரஸ்க்கு போங்க. போன வாட்டி இதே ஃபைல் எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்திருந்தார், அவரை கொண்டுட்டாங்க. உங்களுக்கு எத்தனை நாள் டைம் இருக்கோ தெரியல. இந்த ஃபைல் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் தைரியம் இல்லாத ஆளுங்க. இனி என்ன அவன் பண்ண ஒரே ஒரு மலர் இது மட்டும்தான். யாரெல்லாம் ரவுடி ஜம் ஃபீல்டில் முன்னாடி வரணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்க மூலியமாக தான் இந்த மேடர்லாம் பண்ண வைப்பான். அவன் டைரக்டாக இன்வால்வ் ஆன ஒரே மேடர் இது மட்டும்தான். கோர்ட்டில் அவனுக்கு ஆப்போசிட்டாக வாதாடுன ஒரே மேடத்தால் அவனை கொண்டிருக்காங்க. ஃபைல் மட்டும் சேர வேண்டியவன் கையில் சேர்ந்தா இந்த மாதிரி நிறைய பேர் மேலே வருவாங்க. இவனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சேர்த்துருவீங்களே? கண்டிப்பாக.
இந்த ஃபைல் என் உயிர் நண்பங்க. ஹலோ, ஈவினிங் 6 கிளாஸ்க்கு ஃபைலோட வா. என்ன தேவையோ அது பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுல யாரோ 10 பேருக்கு போய் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றியே, டேய் இந்த ஏரியா உன்னோட கனவுடா, இது எப்படிடா விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏரியா நம்மளுது மச்சான், ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடு. அவனுக்கு ஆப்போசிட்டா வாதான ஒரே காரணத்தால அவனு கொண்டு இருக்காங்க. என் உயிர் நண்பங்க அவன். ஏய் இந்த ஏரி உன்னோட கனவுடா, இது எப்படிதான் விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிற. தெரியல இந்த ஃபைல் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது. 7,40,000 பிளஸ் கைதிங்க இந்தியாவில் நான் வெளியே பெரிய விஷயம். ஹலோ, பாக்குறேன் பாக்குறேன்.
பிரபல ரவுடிகளான ஜோசப் மற்றும் வேலுவை கொன்ற கொலையாளிகளை இன்னும் இரண்டே நாட்களில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என இன்ஸ்பெக்டர் சங்கர் கூறியுள்ளார்.